இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நசுங்க வந்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் நான் சால்ட்டுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டுக்கு வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து எந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த அந்த ஜிட்டு ஜிட்டாக இருக்கிற ஆயில் எல்லாம் வந்து போகணும். அந்தளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். அப்படியே வந்து வச்சிடலாம். அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டீம் ஆகட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா நேரத்தில் நல்லா மெத்தஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். அண்ட் ஸோ கடுகு சீரகம் போட்டுட்டோம். கருவேப்பிலை ஸோ பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுடலாம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி வச்ச அது அப்படியே எடுத்துக்கோம். வதக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து மேக் ஷூர் தட் ஐ ஹாவ் ஆடட் த பேபி உப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து மிளகாய் பொடி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியா பொடி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து சாப்பிட்றது வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கொஞ்சமாக லைட்டாக போதும் ஆட் பண்ணி ஜஸ்ட் கலக்கி விட்டுட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி கலக்கி விட்டுட்டுமானா போதும். கலக்கி விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டீம் ஆன் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சுவையாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரீக்வெண்ட் பேசிஸில் வந்து இது வந்து எடுத்துக்கிட்டு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் இல்லையா, ஸோ எடுத்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பாய் மனுஷன். இது ஆந்திரா ஸ்டைலு வெண்டைக்காய் வேப்பிடு சுப்பையகார் ஹோட்டலில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாங்களாம் எப்போனா விஜயவாடாக்கு போனாக்கா நாங்கள் கண்டிப்பாக வந்து சுப்பையகார் ஹோட்டலுக்கு வந்து போவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வந்து எங்கள் அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.